ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீக்ஸ் வியூ. கேரம் யூடியூப் லேர்னிங் சேனல் தமிழில் முதல் முறையாக உங்களுக்காக நம்ம கேரம் லேர்னிங் சீரீஸில் வந்து ஏகப்பட்ட கேரம் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தம்மிங்கில் வந்து எப்படி மாஸ்டர் ஆகுது, தம்மிங்கில் ஒரு காயினை வந்து நம்ம எப்படி ஈஸியாக பாக்கெட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் தம்மிங்கில் இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுருங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். தமிழ்ல இருக்கிற காயின் வந்து நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணவே கூடாது. ஏன் இது சொல்கிறேன்னா, தமிழ்ல இருக்கிற காயின் வந்து நீங்கள் மேட்ச்சில் வந்து பர்ஃபெக்டாக பாக்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து உங்களுடைய டிஃபிகல்ட் காயின்ஸும் வந்து நீங்கள் பாக்கெட் பண்ணலாம். நீங்கள் தமிழ்ல இருக்கிற காயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஈஸியான காயின்ஸும் வந்து உங்களால் பாக்கெட் பண்ண முடியாது. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து தமிழ் இருக்கிற காயின்ஸை வந்து நான் எப்படி பர்ஃபெக்டாக பாக்கெட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் விளையாடுறதுக்கு பர்ஃபெக்ட் ஃபிங்கரிங்கு ப்ளஸ் நம்மளுடைய பாடி பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஸோ இதை பற்றியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து தமிழில் எப்படி எப்படி சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தம்மிங் வந்து எப்படி விளையாடுறது, தம்மிங்குடைய ஃபிங்கரிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம்மிங் வந்து தம்மிங் அண்ட் ஃபோர் ஃபிங்கர், இந்த ரெண்டு ஃபிங்கர்லையும் விளையாடலாம். அப்படி இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் கிரிப் மாதிரி விளையாடுவாங்க. இந்த தம் ஃபிங்கர் வந்து இந்த மிடில் ஃபிங்கரில் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் இந்த ஃபிங்கர் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விளையாடலாம். பட் உங்களுக்கு எது வசதி இருக்கோ நீங்கள் அது விளையாடலாம். பட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கிரிப்லேயும் சரி தம்மிங் கிரிப்லேயும் சரி உங்களுக்கு வந்து மற்ற ஃபிங்கரோடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான க்ரிப் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி விளையாடினீங்கன்னா சில சமயம் வந்து உங்களுக்கு மேட்ச் ப்ரெஷரில் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து மிஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து பாக்கெட் பண்ணுறதும் வந்து முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தம்மிங்குக்குமே சரி நார்மல் க்ரிப்புக்குமே வந்து வித் சப்போர்ட் ஆஃப் அதர் ஃபிங்கர்ஸ் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளையாடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிங்கர் இல்லாமல் என்னுடைய மிடில் ஃபிங்கருமே வந்து தம் ஃபிங்கரை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி, ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் க்ரிப்பும் கிடைக்கும். ஸோ இது வந்து தம்மிங்கோடைய க்ரிப்பு. ஓகே, இப்போ நம்மளுடைய பாடி பொசிஷன் வந்து தம்மிங் விளையாடுறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தம்மிங் வந்து விளையாட போகிறீங்க அப்படின்னா உங்களோட இந்த காயின் வந்து நீங்கள் ஹிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து விளையாடுறதுக்கும் உங்களுடைய பாடியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டில்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெண்டு காலமே வந்து நல்லா பர்ஃபெக்ட் பேலன்ஸோடு நீங்கள் விளையாடிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் விசிபிலிட்டி கிடைக்கும் அந்த காயினை பாக்கெட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டும் வந்து இங்கே ஈஸியாக வந்து ஹிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நார்மல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து விளையாடினீங்கன்னா என்ன ஆகும்னா சில சமயம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்காது ஒரு காயினை வந்து பாக்கெட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே பர்ஃபெக்டாக வந்து ஒரு காயினை வந்து பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் ஹிட் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை வந்து தம்மிங் லெஃப்டில் விளையாட போனீங்கன்னா உங்கள் பாடியை வந்து டில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ப்ளஸ் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடியை மட்டும் டில்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய காலை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணலைல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள். ப்ளஸ் உங்களுடைய ஹேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிக்கணும் இந்த ஃப்ரேமில். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரேமில் இந்த காயினை இப்படி வச்சுட்டு விளையாடினா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இந்த காயினை வந்து உங்களால் போட முடியும். நீங்கள் இல்லாமல் இப்படிலாம் விளையாடினீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சரியாகவே வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் போயிட்டு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் வந்து ஹிட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விளையாட்டிங்கன்னா உங்களுக்கு பாடியும் நீங்கள் டில்ட் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் உங்களுடைய ஹேண்டும் வந்து நல்லா ஃபேர்மாக வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு போர்டில். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய க்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேர்ம் க்ரிப்பு, இதை வந்து நீங்கள் ஹிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காயின் வந்து பாக்கெட் ஆகும். நார்மலாக வந்து நம்மளுக்கு தம்மிங் வந்து இந்த ஏரியாவில் இருந்தால் தான் நம்மளுக்கு தம்மிங் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து காயின் வந்து ப்ளேஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரேம்லேயும் வந்து இந்த காயின் வந்து டச் ஆகிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பாக்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். இந்த காயினை வந்து நம்ம எப்படி பாக்கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த காயினை வந்து நார்மலாக எல் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் வந்து டாப் கட் தான் விளையாடுவாங்க. டாப் கட் விளையாடுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயினை வந்து பாக்கெட் பண்ணலாம், ப்ளஸ் இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து போய்ட்டு இங்கே ஃப்ரேமில் பட்டு உங்களுக்கு மற்ற ஒரு காயினை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அதனால் உங்களுடைய மற்ற காயினை வந்து நீங்கள் போடுறதுக்கு ஈஸியாகும். ஸோ இதுதான் வந்து மெயின் கான்செப்ட் டாப் கட் விளையாடுறதுக்கு. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த கேமில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு காயினும் இல்லை, எந்த ஒரு காயின் தான் இருக்குது, நான் வந்து இதை தம்மிங்கில் வந்து பாக்கெட் பண்ணணும், வேறு மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை பாக்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற காயினை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய சைக்கிள் வந்து நல்லா மேலே ப்ளேஸ் பண்ணணும், இங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணக்கூடாது, நல்லா மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கை வந்து இங்கே இருக்கணும். ஸோ நீங்கள் இங்கே இங்கே தான் நார்மலாக நம்ம விளையாடுவோம் இல்லையா, ஸோ அதனால் இங்கேருந்து வச்சுட்டு இதை வந்து கீழே ஆடணும். இந்த ஸ்ட்ரைக்கரை வந்து இங்கே ஃப்ரேமில் அடிச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாக்கெட் ஆகும். இப்போ இந்த மாதிரி காயினை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரைக்கரை வந்து நல்லா மேலே எவ்வளோ களவு முடியுமோ ரெண்டு லைனில் டச் ஆகிற மாதிரி நல்லா மேலே எழுத்து வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஹிட்டிங் பொசிஷன் வந்து உங்களு இங்கே இருக்கணும். இங்கே வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைக்கரை வந்து நீங்கள் எந்த பிளேஸில் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காயின் வந்து பாக்கெட் ஆகும். அது எப்படி ஆடணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விளையாடிங்கன்னா இந்த காயினை வந்து பாக்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற காயினை வந்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபோர்ஸில் வந்து விளையாடுறது நல்லது. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக விளையாடினீங்கன்னா உங்களுக்கு டபுள் மைனஸ் வந்து விழும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி காயினை வந்து ஸ்ட்ரைட்டாக தம்மிங் காயினில் ஸ்ட்ரைட்டாக பாக்கெட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மீடியம் ஃபோர்ஸில் இதை அடிச்சிங்கன்னா இது வந்து பாக்கெட் ஆகும். நீங்கள் இதுவே வந்து நீங்கள் ஸ்லோவாக ஆடினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு டபுள் மைனஸ் விழும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லைனில் இருக்கிற காயினில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ரைக்கரை வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கணும். க்ளோஸாக வச்சா தான் உங்களுக்கு வந்து டபுள் மைனஸும் விழாது. நீங்கள் தள்ளி வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி வச்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு சில சமயம் இது மிஸ் ஆகும், ப்ளஸ் டபுள் மைனஸ் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து தம்மிங்கில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்லேயும் இல்லை ஃப்ரேம்லேயும் இல்லை மிடில் ஆஃப் த காயினை வந்து நீங்கள் எப்படி விளையாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து விளையாடுறது வந்து எங்கன்னா இங்கே வச்சு விளையாட போகிறீங்க. இங்கே வச்சு விளையாட போகிறதோ இங்களுடைய அப்பர் குவாட்ரன்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்பர் குவாட்ரன்ட் வந்து இங்கே ஹிட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பாக்கெட் ஆகும். நீங்கள் நார்மலாக அதை விட்டுட்டு நீங்கள் காயின் மேலேயே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கெட் ஆகாது, ஃப்ரேமில் போட்டு தான் இங்கே போகும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி விளையாடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பர் குவாட்ரன்ட் வந்து உங்களுடைய காயினுடைய லோயர் குவாட்ரன்ட் அதாவது 3 PM 6 PM இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பாக்கெட் ஆகும். ஸோ இது வந்து நார்மலாக எப்படி விளையாடுறது. அதுக்கப்புறமா இதிலே வந்து நம்ம நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வந்து எப்படி விளையாடுறது, ராங் ஷார்ட்ஸ் எப்படி விளையாடுறது, ப்ளஸ் வந்து டபுள் டச்சு டேர்னு நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ நம்ம அதில் ப்ராக்டிஸ் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கோம். காயின் வந்து ஃப்ரேமில் வந்து டச் ஆகிட்டு எப்படி போடுறது, இந்த ஷார்ட் வந்து நம்ம இன்னும் நம்மளுடைய சேனலில் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. பட் இதோட மெயின் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 45 degree ஆங்கிளில் வச்சுட்டு இந்த இடத்துல அது வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பாக்கெட் ஆகும். இது வந்து பஞ்ச் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டச் ஷார்ட் சொல்லுவாங்க. ஸோ இதோடைய கான்செப்ட் வந்து உங்களுடைய ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த இடத்துல 45 degree வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி இதை ஹிட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு நார்மலாக இந்த காயினை இப்படி ஹிட் பண்ணிங்கன்னா பாக்கெட் ஆகாது. அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும், எப்படி விளையாடணும் அப்படின்னு இதை வந்து நம்ம எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயினுடைய பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு பிளாக்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். ஸோ இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா இது பாக்கெட் ஆகும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கரை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வச்சிங்கன்னா இது பாக்கெட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை இந்த மாதிரியும் விளையாடலாம். ஸோ இந்த ரொம்ப லாங்கில் வச்சுட்டு லாங்கில் வச்சு ஸ்ட்ரைக்கரை வந்து அந்த இடத்துல அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஆகும். பட் ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து அந்த லாங்கில் வச்சு விளையாட பொழுது உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து நீங்கள் அந்தளவுக்கு மீட் பண்ண முடியுமான்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது பாக்கெட் ஆகிடும். உங்களுக்கு இந்த காயினை வந்து எப்படி கட் பண்ணுறது, ஸோ கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபார் எண்டில் வந்து உங்களுடைய காயின் இருக்குது, அந்த காயினை வந்து நீங்கள் ஈஸியாக விளையாடணும் அப்படின்னு விளையாடணும் அடுத்த ஸ்ட்ரோக்கில் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி தம்மிங் விளையாடிட்டு நம்ம அதை விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ட்ரைக்கரை வந்து எப்படி 4 quadrant வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஒரு காயினுடைய காயினை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து மீட் பண்ணி அடிக்க ஸ்ட்ரைக்கரை வந்து மீட் பண்ண வைக்கிறது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஜஸ்ட் இதோட கான்செப்ட் பண்ண பார்த்துப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்படி விளையாடணும், இந்த மாதிரி இந்த காயின் வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக்கருடைய அப்பர் குவாட்ரன்ட்
சைக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்பர் குவாட்ரன்ட் வந்து உங்களுடைய காயினோடைய லோயர் குவாட்ரன்ட்ல வந்து மீட் பண்ணிங்கன்னா இது வந்து பாக்கெட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையை வந்து நல்லா ஃபார்மாக பிளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடியை நல்லா நல்லா லைட்டாக டில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காயினை இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இது வந்து பாக்கெட்டும் ஆகும், ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்ட்ரைக்கர் இங்கே பட்டு உங்களுடைய ஃபார்ஹண்ட் காயினையும் வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து ஹிட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து அடுத்த ஷாட்டில் நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை விளையாடணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு தமிங்கோடைய பேசிக் கான்செப்ட், தமிங்கில் இருக்கிற வேரிய ஷார்ட்ஸ்லாம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து தமிங்கை வந்து எப்படி மிஸ் பண்ணாமல் ஒரு காயினை வந்து பாக்கெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜேடி. பாய் பாய்.